வெல்கம் டு முத்தார ஆளுநர். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாகர் கோயில் பெசல் அடை பாயசம். இந்த அடைக்கு வந்து இந்த பிராண்டு குத்து விளக்கு தான் எப்போது நாங்கள் வாங்குறது. இது வாங்கிக்கோங்க அடை பாயசத்துக்கு. பாருங்க, 100 சவ்வரிசி, 1 கிலோ வெல்லம், 1 பாக்கெட்டுக்கும் 1 கிலோ வெல்லம் வேணும். 1 தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 தேங்காய் எடுத்துக்கணும். இது எப்படின்னு இப்போ செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்னதாக நொறுக்கி விட்டுக்கோங்க. இந்த சின்ன சின்ன நொறுக்கி விட்டுட்டு அப்புறம் வரைஞ்சு விட்டார். இந்த நெய் வந்து இந்த நெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆர்கேஜி நெய் செமையாக இருக்கும், மணமாக இருக்கும். ஓணம் வருது இல்லையா, ஓணத்துக்காகவே இந்த பாயசம் வைக்கேன். எந்த ஸ்டேட்டில் உள்ள ஃபெஸ்டிவலாக இருந்தால் என்ன, நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்கோம், நாகர்கோயிலில் இருக்கோம். அதனால் ஓணத்தை அடை பாயசம் வச்சு கொண்டாடுவோம். இப்போ இந்த சவ்வரிசி எடுத்து போடுங்க, சவ்வரிசியை வறுத்துக்கிடுங்க லைட்டாக. லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுக்காதீங்க. லைட்டாக பொரியுது பார்த்தீங்களா. இப்போ அன்னைக்கு அடுப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது 1-2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1-2 லிட்டர், இதில் 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா, அந்த பாக்கெட் இருக்குல்ல, பாக்கெட் வந்து ஒரு மாதிரி மூட ஸ்மெல் இருக்கும். அந்த அடையோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், மூட ஸ்மெல்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா கொதிக்க விட்டு அதை வடித்து இருத்துடணும். இருத்துட்டு தான் பாயசம் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லாட்டி அந்த பாயசம் வந்து கெட்டு போய் ஒரு மாதிரி வாட நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் மூடி வச்சு யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரம் கொதி வரும். தண்ணி கொதி வரப்போது இப்போ இதை தட்டிடுங்க. அடியில் உள்ளதை யூஸ் பண்ண வேண்டாம், தூர போட்டுருங்க. போட்டுட்டு உடனே கிண்டி கொடுத்துருங்க பாயசத்தை. இதை கட்டி பிடிச்சிரும். கொதி அடையை தட்டுன உடனே கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி கொடுத்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு சாதம் வடித்த மாதிரி தண்ணியை வடிச்சிருங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது பாயசம் வைக்கிறதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வடித்த மாதிரி வடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இதை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க தண்ணி கொதிச்சுட்டு இதை ஊற்றிக்கி அதில் ஊற்றி விட்ருங்க. சவ்வரிசியும் போட்டு விட்ருங்க. சவ்வரிசி போட்டுருங்க. போட்டுட்டு கிண்டி கொடுத்துருங்க. ஏதோ தூசி வந்து கிடக்கு. போட்டுட்டு ஒரு கிண்டி கொடுத்துட்டு கொதி வந்த உடனே அடை நல்லா வேகணும். வெந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி லூஸ் மோஷன் ஆயிரும் அடை வேகலைன்னா. அதில் 5 விசிலுக்கு விடுங்க. இதை இனி என்ன பண்ணிடுற போனால் அப்படியே மூடி வச்சிட போகிறேன். ஜவ்வரிசி போட்டுட்டேன், மூடி வைக்க போகிறேன். குக்கரில் வேக வைக்கிற நேரத்தில் இந்த 1 தேங்காவை உடச்சி பால் எடுத்து வச்சுக்கிடுங்க. இது கடைசியாக ஆற விட்டு தான் ஊற்றணும் தேங்காய் பால். அதுக்கு உடையில இந்த பாருங்க, இந்த 1 கிலோ சர்க்கரையை இடித்து வச்சுக்கிடுங்க. இடிச்சிட்டு அது ஓப்பன் பண்ணி அதில் போட்டு விட்றலாம். இப்படி இடிச்சுள்ள வச்சுக்கிடுங்க.
இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு கிலோ சர்க்கரை இடிச்சிட்டேன். இப்போ அதில் என்ன பண்ணுன்னா குக்கரில் தூக்கி போட போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்திங்களா சூப்பராக குழஞ்சி நல்லா வெந்துட்டு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்துருல இப்போ என்ன பண்ணிங்கன்னா சூடு இருக்கும் இல்லையா அதில் அந்த வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லத்தை போட்டு அடுப்பை ஆன் பண்ணி இந்த வெல்லை பாகு இலகி நீ வரணும். இந்த வெள்ளம்லாம் விலை இலகி நல்ல இந்த பதத்துக்கு அந்த கலர் எல்லாம் மாறும். பார்த்துக்கோங்க அந்த மண்டவள கலரும் மாறும். அப்படியே நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் வந்து ஆற விட்டு தான் ஊற்றணும் இந்த பாயசத்துக்கு. அதனால் இந்த பாயசம் வைக்கதாக இருந்தால் ஒரு சோமாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மட்டும்தான் கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எதுக்கோ ரெடி பண்ண முடியும். இது நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக நான் செய்கிறேன் வீட்டில். இப்போ பாருங்கள் கொதி வந்துடும். நான் கொஞ்சம் கொதி வந்தோடனே காட்டுவேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. கொதிச்சு இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சர்க்கரை பாகுலாம் நல்லா இலகி கம்பி பதம் ரொம்ப முருகவும் கூடாது. இலகுன்னு இந்த பதத்தில் வந்தோடனே இறக்கிற வேண்டிதான். இறக்கி ஆற வச்சுட்டு தேங்காய் பால் நல்ல மூணு பால் எடுத்து இப்போ தேங்காய் பால் ஊட்டும் போது ஈஸி கரெக்டாக இருக்கும் பதம். இப்போ நான் இறக்கி மூடி வைக்க போகிறேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். ஒரு தேங்காவை அரைச்சி பால் எடுத்துருக்கேன். மிக்சிலே அரைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் வெந்நீரில் விட்டு எடுங்க. வெந்நீரில் விட்டு எடுத்து நல்லா தேங்காய் பால் நல்லா வரும். லைட்டாக வெந்நீர் சூடு பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு நாலு ஏலக்காய் நெய் ஒரு 50 கிராம் நெய் கிட்ட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 ஏலக்காய் முந்திரி பருப்பு முந்திரி பழம் என்ன செய்வாங்க. நீ ஊற்றினா பத்து ஊற்று. நீ ஊற்றி ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றிடுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றி நெய் வேணால் கொஞ்சம் கூட கொஞ்சம் அடிஷ்னலாக ஊற்றிக்கோங்க. அடை பாயாசம் நாகர்கோயில் ஸ்பெஷல் அடை பாயாசம். இந்த அனுபவம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.